வணக்கம் பெற்றோர்களே. இன்றைக்கி குழந்தைக உயரம் கம்மியாக இருக்குது, இந்த உயரம் அதிகமாகிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் உங்கள் மனசில் இருக்குது. அவைகளை இன்றைக்கி பார்க்கலாம். நிறையா குழந்தைகள் என்ன கேட்பாங்கன்னா, பெரியவர்கள் உள்ள டாக்டர் ஹார்லிக்ஸு போன் விட்டா அப்படின்னு ஹெல்த் ட்ரிங்க்ஸை குடித்தா குழந்தைக உயரம் அதிகமாகுமா எடை கூடுமா அப்படிம்பாங்க. போன ரெண்டு வாரத்தில் தொலைக்காட்சிகளையும் செய்தித்தாள்களையும் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஹார்லிக்ஸ் போன்விட்டா ஆகியவைகள் எல்லாம் ஹெல்த் ட்ரிங்க்ஸுங்கிற வயிறாக்குள்ளேயும் வராது அப்படின் சொல்லி அதிலிருந்து வெளியே எடுக்க சொல்லி அரசு உத்தரவு போட்டிருக்கு. இதை பற்றிய நம்முடைய இன்னும் ஒரு காணொலிக்கான இணைப்பை தந்திருக்கேன், அதை மறக்காமல் பாருங்க. உயரம் ஆவதற்கு கால்சியம் வைட்டமின் சத்து உதவுமா? எலும்புக்கு கால்சியம் தேவைப்படும், உடல் வளர்ச்சிக்கு வைட்டமின் சத்து தேவைப்படும், அதனால் இதை குடித்தா இந்த சத்து டானிக்கை குடித்தா உயரமாகுமா அப்படிங்கிறது நிறைய பேத்தினுடைய கேள்விகளாக இருக்குது. கட்டாயம் ஆகாதுங்க. கால்சியம் சத்து குறைபாடு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கால்சியம் மருந்து உதவி செய்யும். வைட்டமின் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா மட்டுமே அது உதவி செய்யும். சாதாரண வழக்கமான சரிவிகித உங்களுடைய வீட்டு உணவு இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்புறம் டாக்டர், இந்த காம்ப்ளான் குடித்தா 6 சென்டிமீட்டர் என் குழந்தை உயரம் வளரும் அப்படின்னு விளம்பரங்களை எல்லாம் பார்க்குறேன் டாக்டர், இது உண்மைதானா? உண்மைதாங்க. காம்ப்ளான் குடித்தாலும் காம்ப்ளான் குடிக்கணும்னாலும் உங்கள் குழந்தை வருஷத்துக்கு 6 சென்டிமீட்டர் வளரும். இது வழக்கமாக எல்லா குழந்தைகளும் வளரக்கூடிய உயரம்தான். அதனால் காம்ப்ளான் குடித்தா மட்டும் வளருங்கிறது தவறான கருத்து. எல்லா குழந்தைகளும் சரியான உணவு சாப்பிட்டா கட்டாயம் வளரும். வளர்ச்சி உயரம் கம்மியாக இருக்குது, இதுக்கெல்லாம் குரோத் ஹார்மோன் ஊசி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, இதை போட்டுக்கலாமா அப்படின்னு சந்தேகம் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. குரோத் ஹார்மோன் ஊசி குரோத் ஹார்மோனுடைய சுரப்பு குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் உதவும். டர்னர் சின்ட்ரோம் அப்படின்னு பாரம்பரிய ஜெனட்டிக் பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு இது வரலாம். மற்றபடி இது சாதாரணமாக உயரம் குறைந்த குழந்தைகளுக்கு பயன்படாது. உயரம் அதிகரிக்க இந்த பாரில் ஏறி தொங்குறது, குதிச்சு குதிச்சு விளையாடுற பாஸ்கெட் பால், வாலிபால் போன்ற விளையாட்டு, அப்புறம் நீச்சல் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுனா உயரம் அதிகமாகிற நம்பிக்கை நிறையா பேர்த்துட்டு இருக்குங்க. மருத்துவர்கள் கூட சமயத்தில் சில நேரங்களில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட விளையாட்டுகளினால் உயரம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. விளையாட்டு அப்படிங்கிறது உடலினுடைய உடற்பயிற்சியை அதிகரிக்கும், உணவு தேவையை அதிகரிக்கும், வளர்ச்சிக்கு தேவையான புரத சத்துக்களை எடுத்துக்கொண்டால் உயரம் அதிகமாகும். சத்து குறைபாடு இல்லாமல் இருந்தால் உயரம் சரியான அளவுக்கு வரும். இவைகளை செய்வதனால் எந்த ஒரு மாற்றமும் குறிப்பிட்ட விளையாட்டுக்கும் வராது. எடை குறைவாக பிறந்த குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் போல உயரம் வருவாங்களா அப்படின்னா, அது அந்த குழந்தைகள் எடை குறைவாக பிறந்ததற்கு குறைந்த மாதத்தில் பிறந்த குழந்தையா, முதலிருந்தே கருவிலையிலிருந்தே வளரும் போது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி தடைப்பட்டதான் அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் உதவியாக இருக்கும். சில மருந்துகள் எடுத்துட்டால் குழந்தையினுடைய உயரம் தடைப்படும் சொல்கிறாங்களே, அது உண்மையா டாக்டர்? ஆமாங்க. ஸ்டீராய்டு ஹார்மோன், அனபாலிக் ஹார்மோன் இவைகளை ஊசி மூலம் எடுத்துக்கொண்டால் அது தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் போது உயரம் பாதிக்கப்படும். ஏன்னா எலும்புகள் வளர்வதற்கு எலும்புகளுடைய நுனியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி தட்டுகள் இருக்கும், அது வெகு சீக்கிரத்திலேயே வளர்ச்சியை நிறுத்தி விடுவதால் எலும்பு வளர்ச்சி குறையும், உயரம் மிக குறைவாகும். உயரம் குறைஞ்ச எல்லா குழந்தைகளுக்கும் பரிசோதனை தேவையா அப்படின்னா இல்லைங்க. உங்கள் குழந்தை பிறந்ததிலிருந்து வளரும்போது உங்கள் குழந்தை மருத்துவரிடம் போனீங்கன்னா அவங்க ஒவ்வொரு முறையும் உயரம், தலை சுற்றளவு, எடை அப்படிங்கிறது 2 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் உயரம், எடை மற்றும் சதைப்பற்று அதாவது பிஎம்ஐ இதை பார்ப்பாங்க. பிறந்த எடை உயரத்திலிருந்து சரியான அளவு வளர்ந்துட்டு வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சில குழந்தைகள் பிறக்கும் போதே எடை உயரம் குறைவாக பிறந்திருக்கும், அந்த குழந்தைகள் படிப்படியாகத்தான் வளர்ச்சி அடையும். அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் பயிற்சி தேவையில்லை. ஆனால் பொதுவாக குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு அட்டை வச்சுருக்காங்க,
அது ஒவ்வொரு நாட்டு குழந்தைகளுக்கும் வேறுபடும். நம்ம ஊரில் இந்திய குழந்தைகள் நல மருத்துவர் சங்கம் எடுக்கப்பட்ட ஆய்வுகளின்படியும் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதலின்படியும் ஒரு வளர்ச்சி அட்டையை பயன்படுத்துகிறாங்க. அதில் 3வது பர்சன்டைலுக்கு கீழே உங்கள் குழந்தையுடைய உயரம் இருந்தால் அந்த குழந்தைக்கு நீங்கள் பரிசோதனைகள் செய்ய வேண்டியது இருக்கும். உயரம் குறைந்து எடை அதிகமாக இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயம் ஹார்மோன் சம்பந்தமான இயக்குநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உயரம் என்னென்ன காரணங்களால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமானது உணவு, வாழும் சூழல், அப்புறம் நீங்கள் எந்த இனம், ஆணா பெண்ணா, உங்கள் இனத்தில் சராசரி உயரம் என்ன, வாழும் சூழலில் நோய் தொற்று பொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய மாசுபாடு, இது எல்லாம் உங்களுடைய வளர்ச்சி விகிதத்தை பாதிக்கும். இது தவிர முக்கியமாக மன அளவில் போதுமான குழந்தைக்கு தேவையான டெண்டர் லவிங் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்பான ஆதரவான பராமரிப்பு இருந்தால் அந்த குழந்தைகளுடைய உயரம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இப்போ பதில் சொல்லிட்டோம். இப்போ பொதுவாக குழந்தை வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படும், அதாவது பிறக்கும்போது குழந்தை 50 சென்டிமீட்டர் நீளமும் எடை 3-3.5 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த குழந்தை படிப்படியாக தன்னுடைய எடை வளர்ச்சி அதிகரிக்கும். எடை அதிகரிப்பது குரோத், அதாவது செல்களினுடைய அளவு அதிகரிக்கிறது, உடல் வளர்ச்சி ஆகிறது. டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சொல்வது மன வளர்ச்சி, குழந்தை தன் உடல் இயக்கங்களை எல்லாம் சரியாக செய்வதற்காக உடலளவில் இல்லாமலும் மனதளவில் வளர்ச்சி இருக்கணும். இந்த ரெண்டு வளர்ச்சியும் சரியாக இருக்கும்போது தான் போதுமான வளர்ச்சி குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுப்போம். வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கு எப்படி வளர்ச்சியை ஊட்டலாம் என்றால், முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று உங்களுடைய பெற்றோர்களுடைய உயரம், தாய் தந்தை இருவருடைய உயரத்தின் சராசரியை எடுத்துக்கொண்டு ஆண் குழந்தையாக இருந்தால் 6.5 சென்டிமீட்டரை சேர்த்து இது உங்கள் குழந்தையுடைய சராசரி உயரமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தையாக இருந்தால் 6.5 சென்டிமீட்டரை இந்த சராசரியிலிருந்து கழித்து இது குழந்தையினுடைய உயரமாக வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர பாரம்பரியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உயரமும் அதற்கு காரணமான ஜீன்களும் உங்கள் குழந்தையினுடைய உயரத்தை தீர்மானிக்கலாம். 2வது குழந்தை உண்ணும் உணவு, 1 பாரம்பரியம், 2வது குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய உணவு, போதுமான வெப்பசக்தி ஆற்றலை அளிக்கக்கூடிய உணவாகவும் புரதசத்தினை அளிக்கக்கூடிய உணவாகவும் இருக்க வேண்டும். இது தவிர அந்த குழந்தைகளுக்கு போதுமான விளையாட்டு இருக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி விளையாட்டுங்கிறது எந்த விளையாட்டாக இருந்தாலும் போதும், குறைந்தபட்சம் சிறு குழந்தைகளுக்கு 3 மணி நேரமும் நடுத்தரமான குழந்தைகளுக்கு 2 மணி நேரமும் 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 1 மணி நேரமாவது விளையாட்டு தினமும் இருக்க வேண்டும். முதல் 1-3 வயது வரை குழந்தையினுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எடுத்த துணிகள் வெகு சீக்கிரத்திலேயே பத்தாமல் போயிடும் அந்த குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் பெருசாக உயரங்கள் வராது. அதுக்கு அடுத்த முறை உயரம் அதிகமாகுவது என்பது குழந்தைகளுக்கு வயசுக்கு வர பருவம், அதாவது 10 வயதிலிருந்து 18 வயது வரை, 10 வயசில் வயதுக்கு வருவதற்கு முந்தைய பருவமும், 12-13 வயது பெண் குழந்தைகளுக்கும் அதற்கு பிறகு ஆண் குழந்தைகளுக்கும் உயரம் எடை அதிகமாகும் காலகட்டம். இந்த வயசுக்கு வர காலத்தில் இயக்குநீர்கள் ஹார்மோன்கள் காரணமாக எடையும் உயரமும் அதிகரிக்கும். முதல்ல பிறக்கும்போது சரியான எடை இருக்க வேண்டும், உயரம் இருக்க வேண்டும், இல்லைன்னா அதற்கு பின்னாடி உணவு சரியாக இருக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி உணவு, எடை மற்றும் விளையாட்டு, அதை விட முக்கியமானது போதுமான உறக்கம். குழந்தைக்கு போதுமான உறக்கம் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு தேவையான வளர்ச்சிக்கான குரோத் ஹார்மோன் சரியாக சுரக்காது. குரோத் ஹார்மோன் வளர்ச்சிக்கு மிக முக்கியம். குரோத் ஹார்மோன் சுரப்பு குறைவாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி
போதுமான அளவு இருக்காது. இந்த நான்கு விஷயங்கள் மட்டும் பத்தமில்லை, அதை விட முக்கியம் வீட்டில் அன்பும் அமைதியும் நல்ல சூழ்நிலையும் உள்ள பராமரிப்பு, ஆசையோடு குழந்தைகளை வளர்த்தும் பெற்றோர்கள், நல்ல வாழும் சூழல், நோய் இல்லாத தன்மை, போதுமான தடுப்பு ஊசிகள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுதல், நோய் இருந்தாலும் அதை சீக்கிரத்தில் சரி செய்து கொள்ளுதல், இந்த காரணங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி உயரம் பாதிக்கப்படாமல் அதற்கு அவங்க பெற்றோருடைய உயரத்தை பொறுத்தும் உண்ணும் உணவை பொறுத்தும் எவ்வளவு வரணுமோ அது வந்துவிடும். இதில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் வளர்ச்சியும் உயரமும் மிகவும் பாதிக்கப்படும். எனவே உங்கள் குழந்தைய உயரம் கம்மியாக இருக்குது 3% கீழே, 3rd percentile அப்படிம்பாங்க, அதை உங்கள் மருத்துவர் அவருடைய வளர்ச்சி அட்டையின் மூலம் பார்த்துட்டு சொன்னாருன்னா அதற்கு கீழே இருந்தால் தேவைப்பட்டால் நீங்கள் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில குடும்பங்களில் குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரை உயரமும் எடையும் குறைவாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு 12 மேலே வளர்ச்சி அடைவார்கள். இவங்க கான்ஸ்டியூஷனல் குரோத் டிலே, இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எடை குறைவாகவும் மாதம் குறைவாகவும் பிறந்த குழந்தைகளுக்கும் சில 10% குழந்தைகள் வளர்ச்சி குறைவாகவே இருப்பார்கள். அதுவும் அதுதானா அப்படின்னு நாம் கண்டுபிடித்து அதற்கு தேவையான பரிசோதனைகளை செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் மட்டுமே மருந்துகள் உதவி செய்யும். பொதுவாகவே வைட்டமின் சத்துக்கள் சரியான உணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கு தேவைப்படாது. கால்சியம் சத்துக்கள் பால் கீரை எடுத்துட்டாவே போதும். இரும்பு சத்துள்ள உணவுகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்வது என்பது குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாகும். பெற்றோர்களே, இன்றைக்கி குழந்தை வளர்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகமான உயரம் குறைந்த குழந்தைக்கு என்ன செய்யுது என்பதை தெரிந்து கொண்டும் மீண்டும் ஒரு முறை குழந்தை நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.